அப்புறம் மோகி ஒரே ஜாலிதான், டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன். ட்ரெயின் கொடுங்க. என்ன டேய், நான் வந்து டிரஸ் வைப்பேன் பாருங்க. அதான் கோயம்புத்தூர். உங்களால ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா இருக்க முடியுமா ப்ளீஸ்? அப்புறம் மம்மி எங்க போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா? எங்க போயிட்டு இருக்கோம்னா, ராமேஸ்வரம் பிடிக்கும்ல மோகி, ராமேஸ்வரம் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணலான் இருக்கேன். ராமேஸ்வரம் போறதுக்கு எதுவுமா டிக்கெட்டு? போற வழியில ஏதாவது வண்டியில ஏறி போக வேண்டியதுதான். நானே வடக்கன் மாதிரி என் தலை ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வெறுப்புல இருக்கேன். நல்லா இருந்த தலைய கரும்பு மிக்சிக்குள்ள விட்டா மாதிரி பண்ணிட்டு வந்து இது நல்லா ஸ்டைலா தாங்க இருக்கு. ஒரு சமீபத்துல ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தேன்டா, என்னன்னா நல்லா இருந்தது, அது எடுத்து வச்சிருக்கேன், நம்ம கூட அதுல பண்ணலாம். நம்ம வந்து எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கோம், பட் எப்பவாவது நம்மளுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய டிராவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையா சொல்லணும்னா எனக்கு வந்து டிராவல் ரொம்ப பிடிக்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவேன். ஆனா மோகிக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், அவன் வந்து கார்ல வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே டிராவல் பண்ண மாட்டான். தலை வலிக்குது, வயித்த வலிக்குது, வாந்தி வருது அப்படின்னு நிறைய பண்ணுவான். சோனி டிவி ஆட்டம் அவனுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல கார்ல டிராவல் பண்ண முடியாதுங்க. உடனே வந்து வயித்த வலிக்குது, வாந்தி வருது, ஜுரம் வருது, தலை வலிக்குதுன்னு கூப்பிட்டு போற இடம் அப்படிங்க. நான் என்ன பண்றது, மிஞ்சி போனா திருத்தணி, அதை விட்டா திருச்செந்தூர், இந்த மாதிரி போயிட்டு இருந்தா ஒரு மனுஷனுக்கு கார்ல இல்ல பிளைட்லயே போனாலும் வெறுப்புதான் ஆகும். இத ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? சொல்லவா, அந்த அளவுக்கு ஏன் மோகன் வந்து கொந்தளிக்கிறான்னா, அவன் பிறந்ததுல இருந்து திருத்தணி, திருப்பதி, திருச்செந்தூர், பழனி, அப்புறம் வந்து ராமேஸ்வரம். இதுல திருப்பதிக்கு போகும்போது ரிக்வஸ்ட் வேற, மொட்டை அடிச்சுக்கோ, அப்பதான் பெருமாளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. சோ அதனாலதான் அவன் டென்ஷன் ஆகுறான். இந்த மாதிரி அதை தவிர்த்து நாங்க வேற எங்கேயுமே போனது இல்லைங்க. அண்டு என்னோட ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டக்குன்னு லீவ் எல்லாம் கிடைக்காது, சேர்ந்த மாதிரி கிடைக்காது. அவங்க எப்போ பிரேக் விடுறாங்களோ, ஷெட்யூல் பிரேக், அப்பதான் நம்மளுக்கு லீவ் கிடைக்கும். அந்த நேரத்துல உண்மையிலேயே நம்மளுக்கு பினான்சியலா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும், அப்பதான் நம்ம போக முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கள்ளக்கண்டா நாயக்கானோ, நாயக்கண்டா கள்ளக்கானோ, இப்படியே போயிட்டு இருந்தது வாழ்க்கை. அவனும் புலம்பிட்டே இருப்பான், சரி என்னன்னா பண்ணட்டோம்டா, நான் வந்து லீவே சொல்லிட்டு போலாம்டா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாங்க. அப்படி நாங்க டிசைட் பண்ணி போலான்னு முடிவெடுத்துக்கிற இடம் தான் மலேசியா. சரி, மோகனுக்கு வந்து அப்ராட் போகணும்னு ரொம்ப ஆசை. நான் மலேசியா போயிருக்கேன், சிங்கப்பூர் போயிருக்கேன், குவைத் போயிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு போயிருக்கேங்க, ரொம்பலாம் இல்லை. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் விஷயமா தான் போயிருப்பேன், ஹாலிடே மாதிரி நான் போனதில்லை அப்படின்னு தான் அவனை கூட்டிட்டு போயிருப்பேன்ல. ஸோ அப்படி போயிருக்கேன், பட் அது கூட அவன் பார்த்ததே இல்லை. அதனால இந்த முறை நாங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக ஒரு 10-12 நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அதுக்காக தான் இப்போ டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். அதனால தான் தலைவர் ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்ன ஒரு நல்ல சந்தோஷமா ரிலாக்ஸா இருக்கிற விஷயம் அப்படின்னா, காலையில எழுந்தமா, இன்னைக்கு எந்த இடத்துக்கு போய் சுத்தி பாக்கலாம், எங்க போலாம் அப்படின்னு ஜாலியா இருக்கும். வேலை அப்படின்னு போகும்போது அது மேலதான் நம்மளுக்கு கவனமெல்லாம் இருக்கும். ஐயோ
இத்தனை மணிக்கெல்லாம் போனோம், ஷூட்டிங் இருக்கு, மீட்டிங் இருக்கு, இந்த மாதிரியே இருக்கும். பட் இப்ப அப்படி இல்லை, முழுக்க முழுக்க என் பையன் நானு நாங்க மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம், ஜாலியா எல்லாத்தையும் சுத்தி பார்க்க போறோம். எல்லாருமே லைஃப்ல வந்து திரும்பி பார்க்கும்போது என்னடா நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு இல்லாம, ஏய் பரவாயில்ல இதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி விஷயங்களை நம்ம லைஃப்ல பண்ணணும், அதை சந்தோஷமா பண்ணணும். மோகனுக்கும் நான் சொல்ற எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் அட்வைஸ் எல்லாம் கிடையாது, சும்மா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, 6 மாசம் நல்லா கஷ்டப்பட்டு வேலை பாரு, அடுத்த 6 மாசம் நல்லா ஜாலியா இரு அப்படிங்கிறது தான். ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம சேவிங்ஸ் அதெல்லாம் தாண்டி நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம கையில இருந்து நம்ம ஏர்ன் பண்ணி நல்லா ஹெல்த்தியா வெல்தியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்றேன். எனிவேஸ் இந்த டூர் ஃபுல்லா நாங்க மட்டும் இல்லை, என் கூட நீங்களும் இருக்க போறீங்க, வாங்க ஜாலி ஜாலியா சுத்தி பார்க்கலாம். மம்மி என்ன மம்மி, இப்பதான் டிக்கெட் புக் பண்ண மாதிரி இருக்கு, அதுக்குள்ள பேக்கிங் ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்பதானா டிக்கெட் புக் பண்ணி 2 மாசம் ஆகுதுங்க, ஆனா பேக்கிங் இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றது, ஷூட்டிங் வர்க் இதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பர்ச்சேஸ் பண்ணி இது பாருங்க இப்பதான் இந்த அடுக்கிற வேலை எல்லாம். எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க, நான் வந்து முக்கால்வாசி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆனா ஒரே ஒரு நாள் இல்லாம மோகன் கூட போயிட்டேன், அத நான் வந்து ஷூட் பண்ணி இருந்திருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் அவனோட கதை என்னன்னு. ஐயோ கடவுளே, இந்த பொண்ணுங்க மாதிரி இவ்வளோ ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க, எனக்கும் புரியல அந்த லைஃப் ஸ்டைல வந்து எப்படிதான் அவ்வளோ ட்ரெஸ் போட்டு பாக்குறதுக்கு அலோ பண்றாங்கன்னு. உள்ள போனவன் ஒன்னொன்னா போட்டு காமிச்சு கிட்டத்தட்ட அதுக்கு மட்டுமே ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் ஆயிருக்கோங்க. அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இவனுக்காக எல்லாத்தையும் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அவன் பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நல்லா அழகா பேக் பண்ணி வச்சிருக்கான், நான் தான் ஆஸ் யூஷுவல் கடைசியா பேக் பண்றேன். பாருங்க ஒரு நிமிஷம், நான் வந்து டிரெஸ் வைப்பேன் பாருங்க, எத்தனைடா டேய் எத்தனை செருப்புடா போய் என் பெட்டி இது பாருங்களேன் காலியா இருக்கும்னு சொல்லிட்டு எத்தனை வச்சிருக்கான் பாருங்க. எந்திரியா 2 வச்சிருக்கம்மா. ஏண்டா மலேசியா போய் ஏதாவது செருப்பு கடை வைக்கலான் இருக்கியா? எப்படி பாருங்க, நீல கலரு, கருப்பு வெள்ளை, அப்புறம் என்ன கலர்டா இது? இது ஷூ. நேத்து வரைக்கும் ஷூட்டிங் இருந்தது, ஆக்சுவலா இப்போ ஈவினிங் தான் எங்களுக்கு ஃபிளைட், இப்போ உட்காந்து நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கிடைக்கிற டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு வச்சிருந்தேன், பட் இது வந்து ஃபைனல் அவ்வளவுதான். இதோட வந்து பேக்கிங் முடிச்சிட்டுன்னா ஒரு 1 மணி நேரம் அப்படி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எழுந்துச்சு ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப வேண்டியதா. என்ன மோகி கண்ணாடி பார்த்து தலைவாரிட்டு இருக்கியா? ஆமா மாமி கிளம்பிட்டோம்ல, அதனாலதான். இது தலைவாரிட்டே இருப்பியா போய் சேர்ற வரைக்கும்? அங்க இல்ல, கிளிப் வச்சிருக்கேன் பாருங்க. கோயில் போனாதானமா தெரியும் எப்படி இருக்கும், உன்னுடைய எதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் மலேசியா போற, என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸே கிடையாது, அப்படியே போயிட்டு போற வழியில என்ன இருக்கோ அப்படியே போக போறேன். தண்டாஸ் நிறைய இருக்கும் மூவி. அப்படின்னா என்னது தண்டாஸ் என்னன்னு தெரியாதா? நம்ம சப்ஸ்கிரைபர் கீழே அவங்க சொல்லுவாங்க தண்டாஸ்னா என்னன்னு சொல்லுங்க மோகிக்கு. எது இருக்கோ இல்லையோ போயிட்டு ஒரு 7-8 ஹோட்டல் பார்த்து வச்சிருக்கேன், அதை சாப்பிடுவேன். அப்புறம் ஐலாண்டில் வந்து ஒரு பிளான்ஸ் இருக்கு, ஸ்கூபா டைவிங் போனால் போவேன், நிறைய இருக்கு பிளான்ஸ். ஓகே,
இவங்ககிட்ட நிறைய பிளான் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு லைவ் பண்றேன். அப்ப நீங்க பார்த்து எனக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அப்புறம் யாரெல்லாம் வந்து மலேசியா, பினாங், லங்காவி எல்லாம் போயிருக்கீங்க, ஒருவேளை நீங்க இந்த பிளாக் பார்த்ததுக்கு அப்புறம் எந்தெந்த இடங்கள் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க சஜஷன்ஸும் எங்களுக்கு கொடுங்க. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து லங்காவி தான் போறோம். அங்க வந்து எந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும், எதெல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி நல்லா பார்க்க வேண்டிய இடங்கள், நாங்க ஒரு ஐட்னரி வச்சிருக்கோம். அது தவிர நீங்க ஏதாவது சொல்லுங்க, நம்ம அங்க கூட போகலாம். தேங்க்யூ. ஏர்போர்ட்ல மீட் பண்ணலாம். என்ன மோகி, உங்க மம்மி கூட வந்துட்டு நீ மட்டும் தனியா சாப்பிடுற, பாவம் இல்ல உங்க மம்மி. ஆமா, நிறைய கூட்டங்க அநியாயத்துக்கு, அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க. என்ன மம்மி, பெரிய ஃபாரினர், சிக்கனை கூட ஸ்பூனில் தான் சாப்பிடுவீங்களா? நான் ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்னா, மோகனோட ஹேர் ஸ்டைல் பாருங்களேன். மோகி கொஞ்சம் காட்டேன், காட்டு காட்டு, இங்கே பாருங்களேன். இதோ இப்படி தான் நான் எப்போவுமே சின்ன வயசில் கூட வாரி விடுவேங்க. அப்போ வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருப்பான். இப்போ என்ன பண்ணானா, போய் இந்த ஒரு வாரமாக ஊருக்கு போகிறதுக்காக கெரட்டின் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி ஃபைனலாக அவுட்புட் அம்மாவோட ஹேர் ஸ்டைல் தான் வந்து உட்காந்துருக்கு. செம்மையாக இருக்க மோகி, நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்கு. விராட் கோலியா இங்கே பாரு, அம்மா பண்ணுற ஹேர் ஸ்டைல் இது. யூனிவர்சல் ஹேர் ஸ்டைல் எப்போவுமே ட்ரெண்டில் இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும். பாருங்க பாருங்க பாருங்க, கரெக்ட் மோகி நல்லா இருக்கடா இப்போ தான். ஐயோ என் சல்ல குட்டி. என்ன மோகி, கண்ணாடியா யூஸ் பண்ணி முடிச்சிட்டியா? ஒரு வழியா மோகன் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அங்க இருந்த மொத்த பிளேட்டையும் யூஸ் பண்ணிட்டான். எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கானா, அவங்க வந்து என்கிட்ட ரிவ்யூ கேக்குற அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கான். வந்துட்டோம், இப்போ நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பிளைட் ஏறிடுவோம். நெக்ஸ்ட் வந்து கேஎல் போயிட்டு கேஎல்ல இருந்து லங்காவி. ஸோ இதுக்கப்புறமான வீடியோ லங்காவிலேருந்து உங்களுக்கு வரும். இந்த வீடியோ இங்கே இப்போ முடியுது. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. மீண்டும் நாம சீக்கிரமே லங்காவில பார்க்கலாம். டாடா டாடா சொல்லுடா.